வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இது வந்து மலை வேப்பிலங்க. இது வந்து நார்மலா நம்ம வீட்டுலலாம் வளர்ப்போம் இல்லைங்களா, அந்த வேப்ப மரம் இல்லை. இது ரொம்பவே ஸ்பெஷல். இது வந்து அரிய வகை இனம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கேயுமே இப்பெல்லாம் இருக்கிறது இல்லை. இது பாருங்க, இதோட இலையும் அந்த வேப்ப மரம், நம்ம வச்சிருக்க வேப்ப மரத்தோட இலையும் பாருங்களேன், நல்லா வித்தியாசம் தெரியும். தெரியுதுங்களா, நம்ம வீட்டிலலாம் வளர்கிற வேப்ப மரம் வேறுங்க. இது வந்து மலை வேப்பிலை, மலை சைடு மட்டுமே வளரக்கூடியது. இதை வந்து இப்போலாம் வீட்டு சைட்லேயும் விரும்பி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வித்தியாசமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அரிய வகை இனமும் கூட, அதனால் இதெல்லாம் இப்போ நிறைய பேர் வளர்க்குறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், முளைஞ்சி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 கன்றுக்கிட்ட இருக்குதுங்க. இதை வந்து என்னெல்லாம் பிரச்சனைங்களுக்கு, உடம்பு பிரச்சனைங்களுக்கு சரியாகுது அப்படின்னா, கர்ப்பப்பை பிரச்சனை வந்து நல்லாவே சரி பண்ணி கொடுக்குது. கர்ப்பப்பை பிரச்சனையை வந்து நல்லாவே சரி பண்ணி கொடுக்குது. கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்குலாம், நிறைய பேர்த்து குழந்தைல பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட சரி பண்ணி தருதுங்க. அப்புறம் கர்ப்பப்பையில் இருக்க அந்த பூச்சி அழுக்கு, அதெல்லாமே நம்ம பீரியட்ஸ் ஆகிற அந்த 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா கசப்பு இல்லைங்களா. நார்மல் வேப்பந்தவையோட இந்த வேப்பை இதை சாப்பிடும் போது கர்ப்பப்பையில் இருக்க பூச்சி எல்லாமே ரிமூவ் ஆகிடுதுங்க. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடுது, க்ளீனாக ஆகிடுது. அதனால் இது வந்து அந்த பீரியட்ஸ் ஆன பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஆன அந்த 3 நாட்கள் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடும் போது, ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் சாப்பிடும் போது, அதிகபட்சம் 1 மாதத்துலேயே அடுத்த மாதத்தில் குழந்தை நிற்குது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து 2 மாதங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் இது வந்து நாட்டு வைத்தியமாக இருந்தாங்க, இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை, எதுவுமே நம்ம கெமிக்கலும் இல்லை. பாருங்கள், இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சாப்பிட்றோம். இன்னும் சொல்லுனா எனக்கும் வந்து குழந்தை இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா சித்தா டாக்டர்கிட்ட தான் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க தான் எனக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தவையை வந்து சாப்பிட சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து எங்கேயுமே இது கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒருத்தவங்க வீட்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நான் வாங்கிட்டு வந்து டெய்லி 1-3 நாட்கள் சாப்பிட்டேன். எனக்கு வந்து அடுத்து 2 மாதம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த 3வது மாதம் ப்ரெக்னென்சி நின்றுச்சுங்க குழந்தை. அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கான்செப்டில் தாங்க இங்கே நிறைய பேர் சாப்பிட்றாங்க, குழந்தை இல்லாதவங்க. நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அவங்கள்ட்ட கூட நான் கேட்டேன், இது மாதிரி இது குழந்தைக்காக சாப்பிட்றதுங்களா எப்படி என்னன்னு கேட்கும் போது, அவங்களும் அதான் சொன்னாங்க, அவங்களோட பொண்ணுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த மரத்தை அவங்க வளர்த்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்கும் அதனால் குழந்தை நின்றுருக்குது, அதனால தான் அவங்க இந்த மரத்தையே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மரம் வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு 20 கன்றுக்கிட்டே இருக்குங்க. இது வந்து யாருக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ, என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாங்க. காசுலாம் நான் எதுவும் வாங்கலை. ஏன்னா எத்தனையோ பெண்கள் வந்து இப்போ குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இதனால் ஒரு தீர்வு கிடைக்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த மரக்கன்றுகளை வந்து நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள், கால் பண்ணி நம்ப இந்த மரம் வேணும்னா ஃப்ரீயாகவே வாங்கிக்கோங்க. இதானால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, கர்ப்பப்பை பிரச்சனையும் நல்லாவே சரி பண்ணி தருதுங்க. அழுக்கு, அந்த பூச்சி எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளை இது சரி பண்ணி கொடுக்குதுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க, அதுக்கும் இதுக்கும் பாருங்களேன் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கு. இதில் இருக்க காயாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வித்தியாசம் தெரியக்கூடியது தான். அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ எங்கிட்ட வந்து இதோட காயும் பூவும் இல்லை, அது சீசன் முடிஞ்சிச்சுன்றதெல்லாம் எங்கிட்ட இல்லை. மரக்கன்றுகள் மட்டும்தான் இப்போதைக்கு வளர்ந்துருக்குது. இது வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்க, ஃப்ரீயாகவே வந்து வாங்கிட்டு போங்க, காசுலாம் எதுவும் இல்லைங்க. நன்றி, வணக்கம்.